ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் படம் தான் பார்க்க போறோம். நீங்க இப்பதான் எங்களோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி வாங்க காய்ஸ், நாம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸோ காய்ஸ், நம்ம போன எபிசோடில் என்ன பார்த்துருவோம், நம்மளோட ஹீரோயின் ஃபுல்லாக குடிச்சிட்டு நம்ம ஹீரோவையும் பிடிச்சி இழுத்து போட்டு ரெண்டு பேரும் பெட்டில் உருண்டு புருண்டு தூங்குறாங்க. நம்ம அது வரைக்கும் பார்த்தோம். இந்த எபிசோடில் என்ன ஆகுது, நம்மளோட ஹீரோயின் மறுநாள் காலைல எழுறாங்க, எழுந்துட்டு அவங்களோட அலங்கோலத்தை பார்த்துட்டு ஐயோ நைட் என்னாச்சு அப்படின்ற மாதிரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. பக்கத்தில் ஒரு பயங்கரமாக ஒரு ஆள் படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. அதை பார்த்துட்டு ஒருவேளை இது ஹீரோவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைட்டாக திறந்து பார்க்குறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோட வாய்ஸ், என்னம்மா தூங்கி எழுந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாடா நல்ல வேலை இவன் கூட தூங்கலை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி சரி எழுந்து வா, நான் உனக்கு உன்னோட ரூம் எல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு, இதுதான் அவனோட ரூம், இதுக்கு மேல நீ இங்க தான் ஸ்டே பண்ண போற, இது வந்து என்னோட பெட்ரூம், இதுக்குள்ள நீ வரக்கூடாது. இந்த ரூம்ல நான் அப்பப்பா வந்து துணி மட்டும் தான் எடுப்பேன், மத்தபடி எனக்கு இதுல வேலை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயுமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு பார்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்மளோட ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது எப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு, பட் ஆனா வந்து ரொம்ப நாள் பழக்கம்லாம் இல்ல, இல்ல ஒரு ரெண்டு மந்த் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னது ரெண்டு மந்த் பழக்கம் தானா, அவனுக்காக நான் யுஎஸ்ல இருந்து வந்திருக்கேன், பட் என்ன அவனா ரெண்டு மாசம் பழக்கினவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறான், என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா அந்த பொண்ணு கூட இப்பதான் ரீசெண்டா பிரேக்கப் ஆச்சு, நான் கூட பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அது எல்லாத்தையும் அந்த பொண்ணு உட்காந்து பாத்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ வந்து அவர் பாட்டுக்கு அவரோட ரூம்ல வந்து படுத்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் வந்து அந்த டிரெஸிங் ரூம்ல படுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு படுப்பாங்க. படுத்து அந்த பக்கம் யாரோ ஜன்னல் வழியா போற மாதிரி இருக்கு, சத்தம் வருது, இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு செம்மையா பயம் வருது, இது வந்து வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு இவங்க எழுந்து பெட்ரூம் குள்ள வராங்க. உள்ள வந்து நம்ம ஹீரோ வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன பண்ற நீ, இன்னத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுவியா அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, நீ போய் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் பாடி ஏன் விஷயம், நான் என்ன வேணா பண்றேன், உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ இந்த மாதிரி தேவையில்லாம எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் நைட் உனக்கு தூக்கம் வராது, தூக்கம் வரல உனக்கு கேட்ட உனக்கு கனவு வரும், அதனாலதான்ப்பா சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு அது தேவை இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் சொல்லுவாரு. சரி ஓகே ஓகே, நான் வந்து இங்கே படுத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே நீங்க கூட படுத்துக்கோ, எனக்கு ஒன்னும் பிரச்சனை, போயிட்டு அந்த சோஃபா மேல படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னது சோஃபாவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேரா போயிட்டு பெட் மேல உட்காந்து, நான் பெட் மேல படுத்துக்கிறேன், நீ போய் சோஃபா மேல படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹலோ ஹலோ, இது என்னோட ரூம், நான் இங்கதான் படுப்பேன் சொல்லிட்டு போய் நம்ம ஹீரோயினா அலேக்கா தூக்கினு வந்து அலேக்கா நம்ம சோஃபா மேல போட்டு இவர் போய் உட்காந்து புக் படிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு, என்ன புக் படிக்க ஆரம்பிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வராது, நான் தூங்க மாட்டேன், எனக்கு இன்சோம்னியா, உனக்கு வேணா நீ தூங்கு. ஆமா இப்படி லைட் போட்டு வச்சிருந்தா நான் எப்படி தூங்குறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் இஷ்டம் ஓ கஷ்டம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியாது, உனக்கு தேவனா போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் தூங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்க போய் தூங்குறதுக்கு நான் இங்கே முடிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கத்தி கத்தி மனப்பாடம் பண்ற மாதிரி அந்த கதவுக்கு வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகும், நான் இப்படிதான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க படிக்க படிக்க நம்ம ஹீரோ ஜாலியா தூங்கிட்டாரு. நம்ம ஹீரோயின் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திரும்பி பார்த்தா தூங்கிட்டு இருப்பாரு. என்ன இவன் தூக்கம் வராதுன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில எழுறாங்க. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அறக்க பறக்க ரெடி ஆகி ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸ்க்கு வந்தவனே அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து, என்ன பாஸ் நல்லா தூங்குனீங்க போல இருக்கு, மூஞ்செல்லாம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கு, அது கல்யாணம் ஆகி மொதல் நாள் வேற, ஏய் கடுப்பேத்தாத, என் கூட யார் படுத்தாரு எனக்கு பிடிக்காது, நான் தனியா தான் படுத்தேன், அப்படி பார்த்தா தெரியலையே மூஞ்சி கலகலான்னு இருக்கு, நீ வாய மூடிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போவாரு. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு போவாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்து பயங்கரமா புலம்புவாங்க, உனக்கு என்னமா பணக்காரன் வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் ஜாலியா சாப்பிடுவ, ஷாப்பிங் பண்ணுவ, உனக்கு வேலை செய்யணும்னு தானே இருக்கா, ஆனா எனக்கு அப்படியா, எனக்கு இந்த வேலை விட்டா வேற என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டுமே வந்து ரெண்டு பேரும் வந்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டோட கம்பெனிக்கு போறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது அது அவரோட கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இந்த மாதிரி அந்த பெயிண்டரை நான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லாம எங்களால கொடுக்க முடியாது மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொல்லி பேசிட்டே இருக்கும் போது அவர் வந்து வருவாரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஐயோ நீயா, நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லி கேட்கும் போது மாதிரி அவர் பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிவா வந்து உட்கார், நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் உட்கார வைப்பாரு. அந்த இடத்துக்கு இந்த மாதிரி பாஸ் இந்த மாதிரி இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரும். என்னது நீ தான் பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல நான் ஜஸ்ட் மேனேஜர் தான், உட்கார உட்கார அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஐயோ இல்ல இல்ல பரவாயில்ல, நீ தான் எனக்கு மேனேஜர், எனக்கு தெரியாது சாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க ஒர்க் பண்ற நினைச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம வேணா இன்னைக்கு மதியானம் லஞ்ச் போலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இந்த சாக்க நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து, ஐயோ என்னெல்லாம் முடியாதுப்பா, நான் வரல, நீங்க ரெண்டு பேர் போய் என்ஜாய் பண்ணுங்க, இங்க ரெண்டு பேரும் நல்லா குஜமுஜா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி
கும்பிடுவாங்க. ஆஃப் ஃப்ரெண்ட் ரொம்ப ஃபன்னியா பேசுறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அமைதியாடுவாங்க. இந்த பக்கம் நம்மளோட பாட்டியை மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்காக நான் வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு ஒரு பவுச் வாங்கிட்டு வந்தேன், இந்த பவுச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் பண்றாங்க. உடனே அந்த பாட்டி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இதை என்னோட மருமகளுக்கு நான் கிஃப்டா கொடுக்குறேன், அவர்கிட்ட இந்த மாதிரி எதுவுமே பேக் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது சொன்னே இவங்களுக்கு செம்ம கடுப்பாயிடும். இவங்களே ஏதோ அந்த பாட்டிகிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு வந்திருக்காங்க, அந்த பாட்டியே அதுக்கு எடுத்துடும் போல இருக்கு. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோனா அவங்களோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே வந்து போயிட்டு ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போகும்போது இந்த மாதிரி உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டனே அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆமா ஆமா, எப்படி மீட் பண்ணீங்க, ரெண்டு பேர் லவ்வா அப்படின்னு கேட்பாரு. ஆமா ஆமா, சடனா தான் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அதனாலதான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, உனக்கு மேரேஜ்க்கு நல்ல வர முடியல, அதனால ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்ஸ்டிக்கா கொடுப்பாரு. அது பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரம் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தா நம்மளோட பாட்டி வந்து செம்ம கோமா உட்காந்துட்டு இருப்பாங்க, ஏன் இவ்வளவு லேட் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒண்ணும் இல்ல, இப்படிதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓடி நம்ம பாட்டி வந்து அந்த பேக்கை வந்து கிஃப்டா கொடுப்பாங்க. நம்ம ஹீரோயின்க்கு அதோட வேர்ட் சுத்தமா தெரியாது, ஏதோ ஒரு 100 ரூபாய் பேக் 200 ரூபாய் பேக் நினைச்சிட்டு தேங்க்யூ பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம பாட்டி வந்து சொல்லுவாங்க, அவன் கொஞ்சம் கோபக்காரமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அவன் நிறைய கோபமா இருக்கும்போது அவனுக்கு ஒரு ட்ரிக் வேணா சொல்லி கொடுக்குறேன், அவனுக்கு கேம் விளையாடுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவனை கேம் விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவனை ஜெயிக்க வைப்பாரு, அவன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க பாட்டின்னு சொல்லிட்டு இவங்க நேரம் உள்ள வருவாங்க. உள்ள வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசும்போது அவர் ரொம்பவே கோபமா பேசுவார், பேசாம நம்ம பாட்டி சொன்ன ட்ரிக்க ஃபாலோ பண்ணுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி வரைய நம்ம கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாங்க. கேமா, நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. கேம் பா, சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கேம் வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம ஹீரோயின் தான் வின் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயின் வின் பண்ற வரைக்கும் நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பா, இது நான் வரலப்பா, என்னால இந்த கேம் விளையாட முடியாது, எவன் மனுஷன் விளையாடலாம் இதை அப்படின்ற மாதிரி புலம்புவாரு. சரி சரி வா இன்னொரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேம் விளையாடுறாங்க. வேணும்னு நம்ம ஹீரோயின் வந்து விட்டு கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஜெயிச்சிடுறாரு, பாத்தியா நான் ஜெயிச்சிட்டேன், பாத்தியா என்கிட்ட யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சவால் விட்டுட்டு போறாங்க. இவன் சரியான பைத்தியமா இருப்பான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சுப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு ஐஃபை கொடுக்கறதுக்காக போவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே முடிச்சுட்டே இருப்பாங்க, சாரி சாரி என் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டேன், சரி ஓகே சீக்கிரமா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என் கூட படுக்கிறதுக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது படுக்கிறதுக்கு வாவா, ஹலோ என் ரூம்ல வந்து படுத்துக்கோன்னு சொல்ல வந்தேன், ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுமே வந்து போயிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டையே சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காரு. எப்படியாவது அவங்கள கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றேன்னா ஃபியூச்சர்ல கேர்ள் ஃப்ரெண்டா வர போறாங்க, அதனால கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடியே சொல்லிட்டேன், நேம்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களை மீட் பண்றதுக்காக வராங்க. அவங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் ஆபீஸ் விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லும். இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஹலோ நான் ஆபீஸ் விஷயமா வந்திருக்கேன், தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதான்னு சொல்லிட்டு இவங்க அவங்களோட கிளைண்ட கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்க அந்த கிளைண்ட் வந்து இவங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவாங்க, தொட்டு தொட்டு பேசுவான், கிஃப்ட் எல்லாம் கொடுப்பான், அதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு செம்ம கடுப்பாவது. என்ன இவன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறான், அவளுக்கு எவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இவருக்குமே செம்ம கடுப்பாவது. இந்த பக்கம் இந்த பொண்ணுக்குமே செம்ம கடுப்பாவது. இப்படி கடுப்பாயிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் நேரம் வந்துட்டு அவங்கள பொல்லுன்னு வைப்பான். உடனே இந்த பொண்ணு வந்து அவனை அடிக்கிறத சாக்குல வந்து இவங்களை அடிச்சிரும், இவருக்கு பயங்கரமா அடிபட்டுரும். ஐயோ என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. சாரி சாரி நான் அவனை தான் அடிக்கணும்னு பார்த்தேன், நடுவில் நீ வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போவாங்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோனோட அம்மா வந்து ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க, கால் பண்ணி கொஞ்சம் அர்ஜென்டா வான்னு சொல்றாங்க. நேரம் அந்த கடைக்கு போனா அங்க இந்த மாதிரி சம்பளம் கொடுக்கல, வாடகை கடையில எதுவுமே கொடுக்கவே இல்லை, நீங்க இந்த மாதிரி கடையை நீங்க வச்சிருக்காதீங்க, முதல்ல காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க வந்து சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அங்க நேரம் போயிட்டு என்னமா என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி அர்ஜென்டா பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. பணம் வேணுமா, நான் உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு தானே போனேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பணம் வேணும், எல்லாமே செலவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒருவேளை பாட்டி எல்லாம் வாங்கிக்கினாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாவே அங்கிருந்து வந்துருவாங்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து கையை உடச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. உட்காந்துட்டு நம்ம அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட வேலை வாங்குவாங்க, தண்ணி இடம் அதை இடம் இதை இடம் சொல்லிட்டு ஆட்ட பாயிண்ட்ல அவங்க டென்ஷன் ஆயிட்டு ஒரு கை தானே உடஞ்சிருக்கு, இன்னொரு கை நல்லா இருக்குல்ல போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லம்மா உனக்காக தான் அடியலாம், ஹலோ நான் வரலன்னா நானே அடிச்சிருப்பேன், நீ ஒன்னும் எனக்கு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி சரி விடு விடு, நான் உன்ட்ட ஒனே ஒண்ணு கேட்கணும், உனக்கு என் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லையா, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ என்னோட பாஸ், பாஸ் தவிர்த்து ஒரு பாய் ஃப்ரெண்டா நல்லா யோசிச்சு பார்க்க முடியல, அப்படி ஒரு மைண்ட் எனக்கு வரல, நீ ஒரு நல்ல பையன் அது வரைக்கும் என் மைண்ட்ல இருக்கு, பட் ஆனா அதையும் தாண்டி அந்த ஃபீலிங் இன்னும் எனக்கு வரல, வந்தா வேணா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ அவ ஃபீலிங் வரல பட் ஆனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகே எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லுவாரு. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் வந்து அப்படியே மைண்ட் அப் சொல்லவே உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன பண்றது, காசுக்கு நம்ம கிட்ட வேற காசு இல்லையே, இந்த 3 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் முடிஞ்சதான் இவனும் காசு தருவான்னு சொல்லிட்டு யோசிச்சு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டி வந்துட்டு என்னமா என்னாச்சு ஏன் சோகமா இருக்க, அவன் கூட ஏதாவது சண்டையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஐயோ பாட்டி அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல இல்ல நான் பார்த்தேன், பெட் மேல ஒருத்தர் தான் படுக்கிறீங்க, இன்னொருத்தவங்க சோஃபா மேலதான் படுக்கிறீங்க, அங்க நான் பெட்ஷீட்டை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஐயோ இல்ல இல்ல நேற்று நாங்க ரெண்டு பேரும் கேம் விளையாடணும்,
பண்ணுவோம், அதுல தோக்குறவங்க சோஃபா மேல படுக்கணும்ன்ற மாதிரி கேம் வந்து வச்சோம், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ அப்படியா, நான் கூட பயந்துட்டேன். சரி ஓகே, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க, எப்பயுமே சண்டை போடாம அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி அப்பதான் கொஞ்சம் சமாதானம் ஆவாங்க. எப்படியும் நம்மளோட ஹீரோயின் வந்து சமாளிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க முன்னாடி நல்லவங்களா காமிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோக்கு சூப் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. நம்ம பாட்டி செம ஹாப்பி ஆயிடுவாங்க, ஓகே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சூப்பும் வந்து ஆபீஸ்க்கு வந்துடும். அவங்க அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி சூப்பு கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோ அங்க மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்ப்பாங்க, சாரி ஹீரோயினை பார்ப்பாங்க. ஹீரோயின் வந்து கண்ணு மேல கைய வச்சுட்டு அப்படியே தூங்கி தூங்கி வரைஞ்சிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து அவங்க கண்ணு மேல இவங்களோட கண்ணத்தை வச்சு அப்படியே ரசிச்சிட்டு இருப்பாரு. பார்த்துட்டு திடீர்னு அவங்க தூக்கத்துல இருந்து முடிச்சுட்டு என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நடக்குது, ஒன்னும் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரணமா இருப்பாரு. இல்ல நான் ஒரு கனவு கண்டேன். கனவா இல்லாத நிஜமா, என் மேல யாரோ என் கண்ணத்து மேல கண்ணி கைய வச்சுட்டு மூஞ்சோட மூஞ்சி ஒட்டி ஹா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்பதான் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகும், இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சரி மக்களே, லவ் யூ சோ மச், பை பை.